वेलकम टू HTIS YouTube चैनल இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் லெசன் 1 ல பேஜ் நம்பர் 12 ல சால்வ்டு ப்ராப்ளம் நம்பர் 3 பார்க்க போறோம் அட் வாட் ஹைட் फ्रॉम தி சென்டர் ஆஃப் தி எர்த் எர்த் இதுதான் எர்த் னு எடுத்துங்க எர்த் உடைய சென்டர்ல இருந்து இது வந்து சென்டர்ல இருந்து இது வரைக்கும் ரேடியஸ் னு சொல்லுவோம் சென்டர்ல இருந்து எந்த உயரத்துல இப்ப எர்த் உடைய சென்டர்ல இருந்து இது வரைக்கும் ரேடியஸ் இதுல இருந்து எந்த உயரத்துல The acceleration due to gravity will be 1/4 of its value as at the earth. At the earth na in the earth la nartho. Earth udaya surface la nartho. Earth udaya surface la gravity oda value g nu irukum. Acceleration due to gravity nu solrala adoda value vandu g nu irukum. In the question la at what height endha uyarathila in the acceleration vandu g inge irukum nu sonnala and the value vandu g by 4 a maarum appdin ketirukanga. இத நான் एक्सप्लेन பண்ணி உங்களுக்கு சால்வ் பண்ணியும் காமிக்கிறேன் இப்ப புக்ல பார்த்த क्वेश्चनக்கு நான் உங்களுக்கு ஒரு டயகிராம் மாதிரி வரையிருக்கேன் இதல பாத்தீங்கன்னா இதுதான் எர்த் எர்த் உடைய ரேடியஸ் வந்து கேபிடல் R இந்த இடத்துல எர்த் உடைய சர்ஃபேஸ்ல வந்து acceleration due to gravity ஓட வேல்யூ வந்து g அதுல இருந்து இந்த சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு உயரம் அந்த உயரம் அதாவது ஹைட் வந்து h இதோட வேல்யூ தான் நாம கண்டுபிடிக்கணும் இந்த ஹைட்ல நம்ம இந்த acceleration due to gravity ஓட வேல்யூவ பார்த்தோம்னா g by 4 னு மாறிடும் அதாவது gன்றது 4 மடங்குனா g by 4 னா அதுல ஒரு மடங்கா குறஞ்சிரும்னு அர்த்தம் ரொம்ப சிம்பிளா g ஓட வேல்யூ 16 னு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியிறதுக்காக சொல்றேன் 16 னு வெச்சிட்டோம்னா இந்த இடத்துல இந்த உயரத்துல 16 by 4 ஆயிடும் அப்ப ஆன்சர் வந்து 4 ஆயிடும் இந்த இடத்துல acceleration due to gravity வந்து 4 ஆ மாறிடும்னு சொல்றாங்க சோ இங்க இருக்குறத விட 4 ல ஒரு பங்கு ஆயிடும் இது 4 பங்கு அதுல ஒரு பங்கு பார்த்தனா 4 அது 4 ஆ குறஞ்சிரும்னு சொல்றாங்க இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதுல நாம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த ஹைட் தான் கண்டுபிடிக்கணும் நமக்கு இது சம்பந்தமான ஃபார்முலா தெரியும் எர்த் அதனுடைய மாஸ் radius இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும் g gm / r square இது நம்ம டீடைல் ஆன்சர்லயும் பாப்போம் இப்போ இந்த ஃபார்முலாவை ரெண்டு விதமான உயரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணனும் ஒரு உயரம் வந்து வெறும் r அதாவது சென்டர்ல இருந்து இந்த இடம் மட்டும் இன்னொன்னு பார்த்தோம்னா இந்த சென்டர்ல இருந்து இது வரைக்கும் அப்ப அது மொத்தம் பாத்தீங்கன்னா r + h னு சொல்லலாமா இந்த r ஐயும் h ஐயும் சேர்க்கணும்னு அர்த்தம் r டாஷ்ன்றது தான் ரேடியஸ் ஏனா அது கூட ஹைட்டும் சேர்ந்துருச்சு அத நாம r டாஷ்னு எடுத்துக்கிட்டோம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து அந்த உயரம் h-ன்றத கண்டுபிடிக்கணும் அதுக்கு நாம இது ரெண்டையும் டிவைட் பண்ணி சால்வ் பண்ண போறோம் டிவைட் ஏன் பண்றோம்னா இதல சேமா இருக்குறதெல்லாம் கேன்சல் பண்றதுக்காக g 1/2 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துங்க டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன் 1/2 பண்ணோம்னா g / g' gm by r square divided by in the gm divided by r dash the whole square புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம் அவ்வளவுதான் ரெண்டா டிவைட் பண்ணியிருக்கோம் நான் இது ஏற்கனவே நிறைய சம்ல சொல்லியிருக்கேன் இங்க டிவைட் இருக்கு இன்னொரு டிவைட்லாம் இங்க இங்கயும் இருக்கு அப்ப இத நம்ம மல்டிப்ளை ஆக்கிடலாம் மல்டிப்ளை ஆக்கிட்டா இன்னும் சிம்பிள் ஆயிடும் அப்ப மல்டிப்ளை ஆக்கணும்னா இந்த இடத்துல மல்டிப்ளை ஆக்கணும்னா இத மேலே கொண்டு வரணும் ரெசிப்ரோக்கல பண்ணனும் reciprocal பண்ணா r dash the whole square ன்றது மேல வந்துரும் நியூமரேட்டர்ல வந்துரும் divided by இந்த gm இங்க வந்துரும் ரிமைனிங் அப்படியே இங்க வந்துரும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ gன்றத கேன்சல் பண்ணிக்கிறேன் mன்றத கேன்சல் பண்ணிக்கிறேன் ரிமைனிங் என்னென்ன இருக்கோ அத எழுதி இருக்கேன் r dash whole square divided by r square இப்போ இந்த r dash நாம ஏற்கனவே பார்த்தோமா r dash equal to r + h னு பார்த்தோமா அத தான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் r dash equal to r plus h. Next, g by g dash equal to r plus h divided by r whole square नो बनेर का. ये ना इधर कौन square रुक? Numerator का square रुक. Numerator का denominator का square रंदर ना नमो whole square अब माती गला. इधर मातना दुगा परों.
இந்த ஆறுன்ற டினாமினேட்டரை இதுக்கும் பிரிக்கிறேன் இதுக்கும் பிரிக்கிறேன். இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்றது, இப்படிலாம் பண்ணாதான் ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ண முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்றது. ஆர் டிவைடட் பை ஆர் கேன்சல் பண்ணா ஒன் டைம்ஸ் ஹெச் டிவைடட் பை ஆர் அப்படியே இருக்கும். இதுக்கும் ஹோல் ஸ்கொயர் அப்படியே ரிட்டைன் பண்ணிக்கணும். இதுல லெப்ட் ஹேண்ட் சைட் பாத்தீங்கன்னா ஜி பை ஜி டேஷ்னு இருக்கு. இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இது நம்ம ஏற்கனவே இந்த டயக்ராம்ல பார்த்ததுதான், அதை வச்சுதான் கண்டுபிடிக்க போறோம். ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி பை ஃபோர் கரெக்டா? சோ இதை எடுத்துக்கிறோம், ஜி டேஷ் ஈக்குவல் டு ஜி பை ஃபோர். அதுல நம்மளுக்கு என்ன தேவை, ஜி பை ஜி டேஷ் தானே தேவை. ஜி அப்படியே இருக்கு, டிவைடட் பை ஜி டேஷ் வரணும். அப்ப இதை இந்த பக்கம் கொண்டு வாங்க, ஃபோர் இந்த பக்கம் கொண்டு போங்க. அப்ப ஜி டிவைடட் பை ஜி டேஷ் ஈக்குவல் டு ஃபோர், அதான் இங்க நான் எழுதியிருக்கேன். ஃபோர் ஈக்குவல் டு ஜி பை ஜி டேஷ், ஜி பை ஜி டேஷ் ஈக்குவல் டு ஃபோர்னு எழுதியிருக்கேன். ரொம்ப சிம்பிள். நம்மளுக்கு தெரியும் ஹைட் உயரம் வந்து ஹெச்ன்ற உயரத்துல கிராவிட்டி அதனுடைய வேல்யூ வந்து ஜி பை ஃபோரா மாறிடும். இதை இந்த ஃபார்முலா அதாவது இந்த ஸ்டெப்பை க்ளூவை யூஸ் பண்ணி நான் இது மாதிரி கொண்டு வந்துடுறேன். அப்ப ஜி பை ஜி டேஷ் ஈக்குவல் டு ஃபோர், இது எப்படி வந்ததுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆர் டேஷ்க்கு பதிலாக ஆர் பிளஸ் ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணும், ஜி டேஷ்க்கு பதிலாக ஜி பை ஃபோர் அதை யூஸ் பண்ணி இதை கொண்டு வரணும். இப்ப லாஸ்ட் ஸ்டெப்ல நான் என்ன சொன்னேன், ஜி டிவைடட் பை ஜி டேஷ் ஈக்குவல் டு இங்க ஒன்னு இருக்கு பிளஸ் ஹெச் பை ஆர் ஹோல் ஸ்கொயர், அதை தான் நான் இங்க எழுதியிருக்கேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜி டிவைடட் பை ஜி டேஷ் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன். இதுல ஜி பை ஜி டேஷ் நம்ம தான் இப்பதான் கண்டுபிடிச்சோமா ஃபோர், அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு ஒன் பிளஸ் ஹெச் பை ஆர் ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இங்க ஸ்கொயர் இருக்கு, இந்த ஸ்கொயர்ன்றத நம்ம எடுத்தாதான் ஈஸியா சால்வ் பண்றதுக்கெல்லாம் இது மாதிரி ஈஸியா இருக்கும். அப்ப இந்த ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆயிடும். அதாவது இங்க டூ டிவைடட் பை ஒன்ன்றது இந்த பக்கம் வந்தா ஒன் டிவைடட் பை டூன்னு மாறிடும். அந்த ஒன் டிவைடட் பை டூவை தான் நம்ம ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் ஹெச் பை ஆர் ரிமைனிங் அப்படியே எடுத்து இதை அப்படியே எடுத்து எழுதிடணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர், அது வந்து டூ. அதாவது இது என்ன சொல்ல வரேன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர்ன்றது டூ இன்டூ டூ. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளார ஏதோ ஒரு நம்பர் ரெண்டு டைம் வந்ததுன்னா அந்த ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்து எழுதணும்னா ஒரு டைம் தான் எழுதணும். ஸோ டூ ஈக்குவல் டு ஒன் பிளஸ் ஹெச் பை ஆர். நம்மளுக்கு ஹெச்ன்ற வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப ரிமைனிங் இந்த நம்பர் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். இந்த பிளஸ் ஒன்ன்றது இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஒன் ஆயிடும். ஸோ டூ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஹெச் பை ஆர். அப்ப ஹெச் பை ஆர் ஈக்குவல் டு டூ மைனஸ் ஒன் வந்து ஒன்னு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப் அப்புறம் இங்க பாக்கணும், இது இந்த பக்கம் டிவைட்ல இருக்கு, இந்த பக்கம் கொண்டு போனா மல்டிப்ளை ஆயிடும். ஸோ ஒன் இன்டூ ஆர்னு வருமா, அப்ப வெறும் ஆர். ஸோ ஹெச் ஈக்குவல் டு ஆர். இந்த ஆன்சர் மூலயமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா ஹைட் வந்து எந்த ஹைட்ல இருக்கணும்னா எர்த்துடைய ரேடியஸ் அளவுக்கு அந்த ஹைட் இருக்கணும்னு சொல்றாங்க. இப்ப இதுதான் எர்த்துனா எர்த்துடைய ரேடியஸ் வந்து ஆறுனா இந்த ஆறுன்ற அளவுக்கே இந்த இடத்துலயும் இருக்கணும்னு சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹைட்ன்றது ரேடியஸோட அளவுக்கு இருக்கணும்னு அர்த்தம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேடியஸ் வந்து 6000 கிலோமீட்டர்னு ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமே, அதே அளவு தான் இங்கேயும் இருக்கணும். அப்ப இங்கேயும் 6000 கிலோமீட்டருக்கு இருக்கணும், இங்கேயும் 6000 கிலோமீட்டருக்கு இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த இடத்துல நம்மளுக்கு கிராவிட்டி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து ஜி பை ஃபோர் ஆகும். ஸோ ஆர் டேஷ் கண்டுபிடிக்கணுமா, ஆர் டேஷ்ன்றது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வரும்னு நான் ஏற்கனவே சொன்னா ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் பிளஸ் ஹெச். இங்க நம்ம ஹெச்சுக்கு பதில இந்த ஹெச்சுக்கு பதில ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஆர் டேஷ்ன்றது டூ ஆர். ரொம்ப சிம்பிளா என்னன்னா ஆர் டேஷ்ன்றது மொத்தமும், இந்த மொத்தமும் என்ன இங்க ஒரு ஆறு இருக்கு இங்க ஒரு ஆறு இருக்கு, அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா டூ ஆறுன்னு வரும்.